வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது கரூர் கேலக்ஸி சேனல். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு டாப் ஃபைவ் கேஜெட் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கேஜெட், எல்லாமே யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான். நான் வாங்கியெல்லாம் ரொம்ப நாளாச்சு, அமேசானில் பை பண்ணியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து ரிவ்யூ எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இது எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ எப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ப்னர், அதாவது நைஃப் ஷார்ப்னர், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நைஃப் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு வேணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி நைஃப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சரின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வாங்கினேன் நான், 300 ரூபீஸ் வாங்கினேன். இதோட லிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன், அமேசான் லிங்க் இருக்குது, நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட நைஃபு அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஷார்ப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நைஃப்பில் இது பண்ணும்போது, ஷார்ப் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் வந்து கீழே படாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்டரி எப்படி போடுறது, ஸ்க்ரூ ட்ரைவர் எப்படி சாணம் பிடிக்கிறது, அதேமாதிரி கத்தி நைஃப் எப்படி சாணம் பிடிக்கிறது, கத்திரி எப்படி சாணம் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, காம்பாக்டாகவும் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சின்ன நைஃபு கத்தி இதெல்லாம் வந்து இதில் ஷார்ப் பண்ணிக்கிற மாதிரியும், கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்ததுன்னா அது வந்து இதில் அப்படி க்ராஸாக வச்சு ஷார்ப் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஸ்லாட் தனித்தனியாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்துட்டு பண்ணுற மாதிரி ஷார்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா AAA பேட்டரி வந்து AAA பேட்டரி வந்து 4 பேட்டரி போடணும். பேட்டரி வந்து இன்க்ளூடாக வராது, நம்ம தான் போட்டுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மோட்டர் ஒன்று ரன் ஆகுது, நல்லா ஸ்பீடாகவே ரன் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு நைஃப் ஒன்று எடுத்துகிட்டு சாண பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்திங்களா, இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ இதை வந்து இதில் அப்படி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம சாணம் பிடிக்கும்போது நெருப்பு வந்து கீழே போடாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சாணம் பிடிக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் இதை வச்சிடாதீங்க. அவங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி இதை செய்யாதீங்க. அவங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நைஃப் வந்து கையில் படுறதுக்கு மற்றபடி இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேஞ்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடிலாம் செஞ்சு காட்டாதீங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நைஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு நல்லா சூடாகிடுச்சு, நல்லா ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அது வந்து இது யூஸ் ஆகும். அப்புறம் சின்ன சின்ன கட்டரு அந்த மாதிரி இதெல்லாம் இதை ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேஜெட் பார்ப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லைட், ஒன்று ஹேங்கிங் லைட். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆஃப்லைனில் தான் பை பண்ணேன், ஆனால் இதோட அமேசான்லேயும் நான் இது பார்த்தேன். அமேசானில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆஃப்லைனை விட அதில் கம்மியாக தான் இருக்குது, அமேசானில் கம்மியாக தான் இருக்குது. நான் பைலிங் தரேன், நீங்கள் பிடிச்சிருந்தேன் வாங்கி யூஸ் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துடலாம். நான் வந்து 5 கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து க்ரீனு, இது இல்லாமல் ரெட்டு, எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி 5 கலர் வாங்கியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி ரோப் பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும், திருப்பி மறுபடியும் ரோப் பிடிச்சி எடுத்திங்கன்னா ஆன் ஆகும். இது ரோப் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க.
இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பேட்டரி வந்து மூணு பேட்டரி போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து இன்க்ளூடாக வராது, நம்ம தான் போட்டுக்கணும். நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், அப்படியே கேப் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியுது, நல்லா வெளிச்சமாகவே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 200க்கு வாங்கினேன் நான். நான் இதோட பெஸ்ட் பை லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த சின்ன சின்ன ரூமில் கார் பார்க்கிங் இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அக்சசரி தான், போர்ட்ரானிக் ப்ராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ் போடுறப்ப, மேக்ஸிமம் நம்ம மொபைல் சார்ஜ் போடும்போது சார்ஜ் போட்டு கீழே நிறைய டைம் விழுந்துடும், நம்ம பாக்ஸுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜன்னலில் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது சேரில் அந்த மாதிரி தான் வச்சுட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு கேஜெட் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து டபுள் சைடு கம் டேப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட மொபைலில் வந்து சார்ஜ் போட்டுட்டு இதில் வச்சிடலாம். பெஸ்ட்டம்னா அது பாட்டுக்கு நின்றுக்கும், இப்படி வைக்கிறதுனால வைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போட்டு அந்த ஒயர் வந்து இது வழியாக சார்ஜ் ஒயர் விட்டுக்கிற மாதிரி. அப்புறம் அந்த ரெண்டு சைடும் வந்து ஒயர் வந்து நீங்கள் ஒயர் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி இதில் மாட்டி விட்டுடலாம். மாட்டி விட்டிங்கனாலும் ஒயர் வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதேமாதிரி சார்ஜ் போடுறப்ப இது வழியாகவும் சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து 139 நான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ரேட் ரொம்ப கம்மி தான். மொபைல்லாம் வந்து சார்ஜ் போடுறப்ப அங்கங்கே நம்ம சுவிட்ச் பாக்ஸ் கிட்டே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஒன்று கீழே தொங்கிட்ருப்போம் இல்லைனா சார்ஜர் மேலே வச்சுருப்போம். இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுவும் அதே டைப் தான், மொபைல் ஸ்டாண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் என்ன யூஸ் பண்ணல, இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். வெறும் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அலுமினியம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோ வரைக்கும் வச்சாலுமே தாங்கும். மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவி மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாகவே இருக்குது. மொபைல் வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கும் கீழே வந்து இடத்துல சார்ஜ் போடுறது போட்டு சார்ஜ் போட்டு அப்படியே வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இப்படி நம்ம வீடியோ எதுவும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இப்படி வச்சு வீடியோ பார்க்குறதுக்கும் பார்த்துக்கலாம். பரவாயில்ல, ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. நல்லா ஹெவி மெட்டல்லே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 160-170 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பரவாயில்ல, பெஸ்ட் பை லிங்க் கீழே கொடுக்குற, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு ஷாப்பிங் பேக்கு. இது என்னடா ஷாப்பிங் பேக்குங்கிறீங்க, துளிவுண்டா இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்குள்ளே வந்து பேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி எழுத்திங்கன்னா உள்ளேருந்து பேக் வெளியில் வரும். ஃபுல்லாக ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ஷாப்பிங் பேக்கு. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு, நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, பைக்கிலலாம் நம்ம பைக்கில் கார்லலாம் வந்து டாஸ்போர்ட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம எமர்ஜென்சி வாங்கணும் அப்படின்னா பை ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பையாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பையன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பையாக தான் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அந்த ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் பை தான், மலைகள பெஞ்சதுனால நினையாது நினைக்கிறேன், தண்ணி நான் ஊற்றி பார்க்கல. குட துணி மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 86 ரூபா என்னமோ
மொத்தம் வந்து அஞ்சு பேக் ஒன்றா தான் கொடுத்தாங்க. நான் பெஸ்ட் பெல்லிங் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அது 85 ரூபா சம்திங் உள்ள தான் இருக்கும். இது வந்து இந்த இதுக்குள்ளே சைடில் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அது வந்து இந்த பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஏதாவது வாங்குகிற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு இதை நீங்கள் அப்படி இப்படி ஷோல்டரில் மாட்டிக்கலாம். 85 ரூபாய்க்கு ஒர்த்து தான். திருப்பி நீங்கள் இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல 3 ஹோல் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோலை மட்டும் அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் இந்த பேக் அப்படியே உள்ளே போயிடும். அவ்வளோதான், பேக்கை வந்து திருப்பி மறுபடியும் நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இதோட பெஸ்ட் வேல்யூ வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்து தான், 85 ரூபா அப்படிங்கிறது நம்ம பெரிய ஒரு பையை தூக்கிட்டு போகிறதுக்கு இது நம்ம பைக்லேயோ இல்லை காரில் டேஸ்போர்ட்லையோ ஒன்று வாங்கி உள்ளே போட்டுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ஒரு லைக் போடுங்க, அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி கேஜெட்டில் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி கேஜெட்டாக நான் எடுத்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.